அனைவருக்கும் வணக்கம் நாம் கேட்க போவது பஞ்சதந்திர கதைகள் பஞ்சதந்திர கதைகள் உருவான விதம் பஞ்சதந்திரம் என்பது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட கதைகள் மற்றும் செய்யுள்களின் தொகுப்பாகும் இது விஷ்ணு சர்மா என்பவரால் கிமு இருநூறில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது பஞ்சதந்திர கதைகள் பொழுதுபோக்கு கதைகளாக இருந்தாலும் இது நீதி பற்றிய மூல கொள்கைகளை தெளிவுபடுத்தும் கதைகளாகவே இருக்கின்றன இந்த கதைகள் ஒவ்வொன்றும் நீதியின் ஏதாவது ஒரு விளக்கத்தை அளிப்பதாகவே இருக்கிறது இதில் அரச நீதியின் மையக்கருத்துக்கள் விலங்கு கதைகளின் மூலம் சொல்லப்பட்டுள்ளது இதில் ஐந்து முதன்மையான கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன அவையாவன நண்பர்களின் இழப்பு மித்திரபேதம் நட்பை பிரித்தல் நண்பர்களை பெறுதல் மித்திரலாபம் நண்பர்களுக்கிடையேயான வேறுபாடு சுஹ்ருத பேதம் பகை நட்டல் அடுத்துக்கெடுத்தல் காக்கோலுக்கியம் பிரிவு விக்கிரகம் பெற்றதை இழத்தல் லப்த பிரணாசம் ஆராய்ந்து செயல்புரிதல் அடாவடியான செயல் அபாரிக்ஸித்த காரகம் பஞ்சதந்திரக் கதைகளுக்கான வரலாற்று கதை தென்னிந்தியாவில் மகிலா என்ற ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்தில் அமரசக்தி என்னும் ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அம்மன்னனுக்கு பகுசக்தி சக்தி அனந்த சக்தி என்னும் மூன்று மகன்கள் இருந்தனர் இவர்கள் மூவருமே முட்டாள்கள் குறும்புக்காரர்கள் தொல்லை தருபவர்கள் இவர்களுக்கு கல்வி பயில்வதில் சிறிது கூட ஆர்வமோ ஆசையோ கிடையாது மன்னன் அமரசக்தி தனது மகன்களின் இந்த தீய குணங்களைக் கண்டு மனம் வெதும்பினான் தன் மகன்கள் கல்வி கற்கவில்லையே என கவலையில் ஆழ்ந்தான் இந்த கவலையை ஒருநாள் அரசவையில் வெளியிட்டு மனம் வருந்தினான் அரசனின் வருத்தத்தை அறிந்த சபையினர் அனைவரும் அமைதியாக இருந்தனர் இந்நிலையில் விஷ்ணு சர்மா என்கிற ஒரு பண்டிதர் அரசகுமாரர்களை என்னிடம் விட்டு விடுங்கள் ஆறே மாதங்களுக்குள் நான் அவர்களுக்கு அரசியல் குறித்த ரகசியங்களை எல்லாம் கற்பித்து விடுகிறேன் என்றார் மன்னன் அமரசக்தியும் இதற்கு ஒப்புக்கொண்டான் மூன்று அரச குமாரர்களும் விஷ்ணு சர்மாவிடம் ஒப்படைக்கப்பட்டனர் விஷ்ணு சர்மா அந்த மூன்று அரச குமாரர்களையும் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அவர்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளும்படியான அவர்களது மனதை கவரும்படியான கதைகளை கூறினார் அந்த கதைகள் அனைத்தும் சுவையாக இருந்தன அவற்றை அரசகுமாரர்கள் மகிழ்ச்சியுடன் கேட்டனர் இந்த கதைகள் மூலமாக விஷ்ணு சர்மா அவர்களுக்கு அரசியல் பற்றிய உத்திகளையும் ரகசியங்களையும் சொல்லிக் கொடுத்தார் ஆறு மாதங்களுக்குள்ளாக மூன்று அரச குமாரர்களும் அரசியலில் தேர்ச்சி பெற்றவர்களாக அரண்மனைக்கு திரும்பிச் சென்றனர் விஷ்ணு சர்மா அரச குமாரர்களுக்கு சொன்ன கதைகள் பஞ்சதந்திர கதைகள் என அழைக்கப்படுகின்றன பஞ்சதந்திர கதை பாத்திரங்கள் பஞ்சதந்திர கதையின் பாத்திரங்கள் பெரும்பான்மையாக மிருகங்கள் அல்லது பறவைகளாகவே இருக்கின்றன இருப்பினும் இப்பாத்திரங்கள் கதைக்கு சுவையூட்டுவதாகவே இருக்கின்றன நன்றி